हेलो फ्रेंड्स, ना शंकर सैलम सीक्रम अकाडम इंबर आप्टिट्यूड वीडियो क्लासस् नेक्स्ट पाकपो टापिक वो टाइम अंड वर्क टापिक टीएनपीएससी एक्साम पर कंपलसरी रे क्वेश्चन अट्ठे क्या मैक्सिमम एक्सामिनेशन ग्रुप फोर ग्रुप टू ग्रुप वन एल्लें पाती मिनिमम और क्वेश्चन अधिकपक्षम सब मूँ क्वेश्चन कट्टा आना रे क्वेश्चन अगर निश्चय वो அதனால் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம டாப்பிக்கில் போகலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இப்போ சம் பேசிக் பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். இப்போ ஏஸ் ஒன் டே ஒர்க் ஒன் பை என் டேஸ் அப்படின்னா, ஏஸ் கம்ப்ளீட் ஒர்க் என் டேஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஏயின் ஒரு நாள் வேலை, இப்போ உதாரணத்துக்கு ஏயின் ஒரு நாள் வேலை ஒன்று பை பத்து நாட்கள், ஏனில் ஏயின் முழுமையான வேலைனா பத்து நாட்கள் எடுத்துக்கணும். இல்லை ஏயின் முழுமையான வேலை பத்து நாட்கள் அப்படின்னா ஏயின் ஒரு நாள் வேலை ஒன்று பை பத்துன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, இது ஒரு நாள் வேலைனா இது முழுமையான வேலை, இது முழுமையான வேலைனா இது ஒரு நாள் வேலை. ஓகேங்களா, இந்த பாயிண்ட் இருந்தால் போதும். மீதி இருக்கிறத நம்ம சம்ஸில் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே நோட் பண்ணிட்டால் போதும். ஓகேங்களா, வாங்க டேட்டா கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள். ஒர்க்கர் ஏ டேக்ஸ் எயிட் ஹவர்ஸ் டு டூ ஏ ஜாப், ஒர்க்கர் பி டேக்ஸ் டென் ஹவர்ஸ் டு டூ தி சேம் ஜாப். ஹவு லாங் ஷுட் இட் டேக் போத் ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் டு டூ தி சேம் ஜாப். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஒரு வேலை எட்டு மணி நேரத்திலும் பி அதே வேலையை பத்து மணி நேரத்திலும் செய்து முடிப்பார், ஏனெனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார். ஓகேங்களா, ஏ மட்டும் ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எட்டு மணி நேரம், அப்போ ஏவோட ஒன் ஹவர் ஒர்க் 1/8, பியோட ஒன் ஹவர் ஒர்க் 1/10. ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களா, அப்போ ஏ ப்ளஸ் பியோட ஒன் ஹவர் ஒர்க், ஏ ப்ளஸ் பியோட ஒன் ஹவர் ஒர்க் 1/8 ப்ளஸ் 1/10. இப்போ டினாமினேட்டரில் எயிட்டுக்கும் டென்னுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எயிட்டுக்கும் டென்னுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும், 40 வரும். 40ல் எயிட் வந்து ஃபைவ் டைம்ஸ் இருக்கும், அப்போ ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ், 40ல் 10 ஃபோர் டைம்ஸ் ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர், அப்போ 9/40. இது ஏஎன்பியோட ஒன் ஹவர் ஒர்க், அப்போ கம்ப்ளீட் ஒர்க்னா ஏ ப்ளஸ் பியோட கம்ப்ளீட் ஹவர்ஸ். அது கம்ப்ளீட் ஒர்க் அப்படின்னா இதை ரெஸ்பிரகல் பண்ணுங்கள், 9/40 என்ற ரெஸ்பிரகல் எடுத்திங்கன்னா 40/9 ஹவர்ஸ். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஷ்சன். ஓகேங்களா, இந்த க்வெஷ்சன் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் சொல்கிறேன். ஏ வந்து எயிட் ஹவர்ஸ்லேயும் பி வந்து டென் ஹவர்ஸ்லையும் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஒர்க்கிங் டுகெதர் தானே, ஒர்க்கிங் டுகெதர் இருவரும் சேர்ந்து அப்படின்னா XY டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு ஒரு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ன்றது எயிட், ஒய்ன்றது டென், ஸோ 18 × 10 டிவைட் பை 8 + 10 வரும் 18, ஸோ 80 டிவைட் பை 18 40/9, தட் இஸ் தி ஆன்சர். XY டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய், ரெண்டு ஈவெண்ட் இல்லை ரெண்டு ஒர்க் ஏதோ ஒரு ரெண்டு ஈவெண்ட் சேர்ந்து நடக்குது அப்படின்னா இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம், XY டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இல்லை ரெண்டே ரெண்டு ஈவெண்ட்டுக்கு மட்டும் இந்த ஃபார்மை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம அடுத்த க்வெஸ்சன் போகலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் கம்ப்ளீட் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் ஃபோர் டேஸ். இஃப் ஏ அலோன் கேன் கம்ப்ளீட் தி சேம் ஒர்க் இன் 12 டேஸ், இன் ஹவு மெனி டேஸ் பி அலோன் கம்ப்ளீட் தட் ஒர்க். ஏ ஒரு வேலையை ஏ பி இருவரும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார், ஏ மட்டும் வேலையை 12 நாட்களில் முடிப்பார், எனில் பி மட்டும் இந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பார். இப்போ ஏவும் பியும் சேர்ந்து 4 டேஸில், அப்போ ஏ ப்ளஸ் பி ஒன் டே ஒர்க் 1/4, ஏ மட்டும் அப்போ ஏவோட ஒன் டே ஒர்க் 1/12. நல்லா கொடுங்க, ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கு 4 டேஸில் முடிக்கிறாங்கன்னா ஒன் டே ஒர்க் வந்து 1/4, ஏ மட்டும் அந்த ஒர்க்கு 12 டேஸில் முடிக்கிறாங்க, ஏவோட ஒன் டே ஒர்க் வந்து 1/12, அப்போ பி மட்டும் வேணும். அப்போ பி மட்டும் வேணும்னா ஏ ப்ளஸ் பியில் ஏ என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 1/4 - 1/12 இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பியிலிருந்து ஏவை மைனஸ் பண்ணுங்கள், மைனஸ் ஏவும் ப்ளஸ் ஏவும் கேன்சலாக அப்போ பி மட்டும் கிடைக்கும், அந்த கான்செப்ட் தான். ஸோ 4 × 12 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 வரும், 12ல் 4 வந்து 3 × 3 = 3, 12ல் 12 1 × 3 - 1 = 2, 2/12, 2/12னா 1/6. இது வந்து ஒன் டே ஒர்க், பியர் ஒன் டே ஒர்க், அப்போ கம்ப்ளீட் டேஸ்னால் 6 டேஸ் வரும்.
ஸோ பிஏல கம்ப்ளீட் டேஸ் வந்து 6 டேஸ். இதுக்கு ஷார்ட்கட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபார்முலா XY டிவைட் பை Y மைனஸ் எக்ஸ் ஆர் X மைனஸ் ஒய் வாட் எவர் மேபி. ஓகே, இங்கே எக்ஸ் வேல்யூ வந்து 4 டேஸ், Y வேல்யூ 12 டேஸ். எக்ஸ் வந்து 4, Y வந்து 12. ஏவும் பியும் சேர்ந்து 4 டேஸில் முடிக்கிறாங்களா, அதே எக்ஸ்னு எடுத்துக்கணும். ஏ மட்டும் 12 டேஸில் முடிக்கிறா, அது ஒய்னு எடுத்துக்கணும். அப்போ கீழே 12 மைனஸ் 4 8 வரும். இந்த 4க்கு 8 கிடச்சுன்னா 2, 12 பை 2 6 டேஸ். இங்கே ஏங்க சார் மைனஸ் வருதுன்னா, இந்த கான்செப்ட் நல்லா ஒன்றுங்க, ஏ ப்ளஸ் பின்றது ஒரு ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டில் இந்த ஏன்ற ஒரு ஈவெண்ட் என்ன பண்ணியிருக்கீங்க, நம்ம மைனஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த ஃபார்முலாலையும் மைனஸ் வரும். ப்ரீவியஸ் கொஸ்டினில் ரெண்டே ஆட் பண்ணிங்க, அப்போ ஃபார்முலா ப்ளஸ் வந்தது. இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய்யாக இருக்கலாம், இல்லை ஒய் மைனஸ் எக்ஸாக இருக்கலாம். ஆனால் நெகட்டிவ் மட்டும் இங்கே போடக்கூடாது, பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, எக்ஸ் ஒய் டிவைட் பை ஒய் மைனஸ் எக்ஸ் ஆர் எக்ஸ் மைனஸ் ஒய். எப்படி சால்வ் பண்ணிங்க உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியாக முடியும். க்வெஸ்சன் பாருங்கள். ஏ கேன் டூ ஏ செகண்ட் ஜாப் இன் 12 டேஸ். பி இஸ் 60% மோர் எஃபிஷியன்ட் தன் ஏ. பி 60% மோர் எஃபிஷியன்ட் தன் ஏ. ஹவு மெனி டேஸ் டஸ் பி அலோன் டேக் டு டூ தி சேம் ஜாப். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்வார். பி என்பவர் ஏயை விட 60% வேலை செய்வதில் சிறந்தவர். எனில் பி என்பவர் மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். இப்போ ஏ வந்து ஒரு ஒர்க்கத்தெலாம் முடிக்கிறாருன்னா 12 டேஸில் முடிக்கிறாரு. இங்கே பி வந்து ஏ விட 60% எஃபிஷியண்டாக இருக்கார். ஓகேங்களா, அப்போ ஏக்கும் பிக்கும் ஒர்க் எஃபிஷியன்ட், ஒர்க்கோட எஃபிஷியன்ட். அப்போ ஏ இஸ் டு பி அப்படின்னா நல்லா கொண்டீங்க, பி 60% மோர் எஃபிஷியன்ட் தன் ஏ. பி என்பது ஏ விட 60% வேலை செய்வதில் சிறந்தவர். இப்போ ஏக்கு 100னா பிக்கு வரும் 160. ஏன்னா 60% பி தான் 60% எஃபிஷியன்ட் தன் ஏவாக இருக்காரு. தமிழில் கூட பாருங்கள், பி என்பவர் ஏயை விட 60% வேலை செய்வதில் சிறந்தவர். அப்போ ஏக்கு 100னா பிக்கு வந்து 160, இது எஃபிஷியன்ட். அப்போ ரேஷியோ ஆஃப் எஃபிஷியன்ட்டை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, இப்போ 5:8. இந்த 0 கேன்சல் பண்ணியிருக்கேன், 5 2 10 8 2 16. ஓகே, எஃபிஷியன்ட் 5:8னா ஒர்க் டைம் டேக்கன் இருக்குங்களா, டைம் டேக்கன் வந்து 8:5. இது ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்ட் நோட் பண்ணிக்கோங்க. எஃபிஷியன்ட் வந்து 5:8 அப்படின்னா டைம் டேக்கன் வந்து 8:5, ஒன்றுக்கு ஒன்று ப்ரொபோஷனாக இருக்கும். அப்போ டைம் டேக்கன் வந்து 8:5. இங்கே டேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏக்கு 12, பிக்கு நம்மளுக்கு தெரியாது. இப்போ A:B, இங்கே A:B, இது வந்து ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன். ஓகேங்களா, இப்போ 8:5க்கு ஏக்கு வந்து 12 நாட்கள், பிக்கு எத்தனை நாள் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கணும். 8x = 5 × 12 = 60. அப்போ x = 60/8. 60/8னா 30/4 வரும். 30/4னா 15/2 வரும். 15/2னா 7.5 டேஸ். இதுதான் இந்த கேள்விக்கான விடை. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம், அதை சொல்லிடுறேன். இப்போ ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் இது. இதுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கேள்வி. நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் ஓகே, ஷார்ட்கட் மெத்தடில் சால்வ் பண்ணாலும் ஓகே, சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் சொல்கிறேன். இப்போ டேஸ் இருக்குங்களா, டேஸ் எல்லாம் கொடுத்துருக்கான் 12 டேஸ். அதை அந்த 160% டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ பி வந்து 60% எஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ விட எஃபிஷியன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை டிவைட் பண்ணிடுங்க. இப்போ ஏ வந்து 100% அப்படின்னா பி வந்து 60% எஃபிஷியன்ட் எவ்வளோ, 160%. அதை 160%ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் டிவைட் பை 160%. ஸோ 12/160/100. ஸோ அப்போ 100 எங்கே போயிடும், மேலே போயிடும். ஸோ 12 × 100/160. ஸோ 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இது 4 டேபிள்னா 3 4s are 4 4s are. ஸோ 3 × 10 30/4. 30/4னா 7.5 டேஸ் வரும். 30/4னா 7.5 டேஸ் வரும். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சிம்பிளாக திரும்ப சொல்கிறேன், டேஸ் டிவைட் பை பர்சன்டேஜ். இப்போ 25% எஃபிஷியன்னா 12/125%. 40% எஃபிஷியண்ட்டாக, ஸோ 12/140. இதுதான் இந்த கேள்விக்கான விடை.